விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிரதமர் கிராம சாலைகள் திட்டம் தொடர்பான பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் மற்றும் தென்காசி பாராளுமன்ற உறுப்பினர் தனிஷ்குமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாணிக்கம் தாகூர், பாஜகவை பொறுத்தவரையில் தமிழ் மண்ணிற்கும் கலாச்சாரத்திற்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை மீண்டும் ஒருவரை நிரூபித்திருக்கிறார்கள் என கூறினார் மாணிக்கம் தாகூர். மேலும் கொரோனா 3வது அலைக்கு செல்லாமல் இருக்க தமிழக மக்கள் தங்களுக்கு தாங்களே பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் வைத்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் எந்தவொரு அரசியல் நிகழ்வும் இல்லாத நிலையில் பாஜக மக்கள் ஆசீர்வாத யாத்திரையை நிறைவேற்றி உள்ளனர் என்று குற்றம் சாட்டிய மாணிக்கம் தாகூர், எம்பி வேல் யாத்திரையில் வெற்றி பெற்று எப்படி தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைத்ததோ அதே போன்றுதான் மக்கள் ஆசீர்வாத யாத்திரையை பார்க்க வேண்டும் என்றார். யாத்திரை கலாச்சாரம் தமிழகத்தில் ஈடுபடாது என்றார். மேலும் பேசிய மாணிக்கம் தாகூர், பாஜகவிற்கு பட்டியலினத்தின் மீது திடீர் பாசம் வந்தது வேடிக்கையாகவும் வினோதமாகவும் உள்ளது எனவும், பட்டியலின மக்களின் உண்மையான பிரச்சனைகளை தீர்க்காமல் பட்டியலினத்தைச் சேர்ந்த யாரும் 4 பேரை அமைச்சராக்கி பட்டியலின மக்களின் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிட்டது என காட்டிக்கொள்ளும் பாஜகவின் நாடகம் பலிக்காது என்றார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வினால் வரும் வரியினால் இவர்கள் சம்பாதிக்கின்றனர். மத்திய அரசிற்கு 3,00,000 கோடி ரூபாய் வருமானம் வருகின்றது. 7 வருடத்தில் இவர்கள் எவ்வளவு சம்பாதித்திருப்பார்கள்? பொய்க்கணப்பு காட்டுவதை நிர்மலா சீதாராமன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். தமிழக அரசு பெட்ரோல் விலையில் 3 ரூபாய் குறைத்தது போல 32 ரூபாய் வரியை பழைய 9 ரூபாய்க்கு குறைக்க வேண்டும். பெட்ரோலில் 32 ரூபாய் வரியாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார் என குற்றம் சாட்டிய மாணிக்கம் தாகூர், மன்மோகன் சிங் அரசில் இருந்தது போல வரியை 9 ரூபாயாக மாற்றுவதற்கு நிர்மலா சீதாராமனுக்கு திராணி இருக்கிறதா என கேள்வி எழுப்பினார். கமலஹாசனின் பேச்சு விஞ்ஞானிகளுக்கு மட்டுமே புரியும். அது உங்களுக்கு புரிந்தது மிக மகிழ்ச்சியான விஷயம். தமிழகத்தின் இடைக்கால பட்ஜெட் இந்தியா முழுவதும் பார்க்கக்கூடிய பட்ஜெட்டாக மாறியுள்ளது. இந்தியாவின் மிக முக்கிய அரசியல்வாதிகள் பாராட்டக்கூடிய பட்ஜெட்டாக தமிழக அரசின் பட்ஜெட் உள்ளது. எந்த மாநில அரசும் செய்யாத பெட்ரோல் டீசல் விலை குறைப்பை தமிழக அரசு செய்துள்ளது. இது ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் பட்ஜெட் என்பதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை என பேசினார். பாஜகவை பொறுத்தமட்டிலே தமிழ் மண்ணுக்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் என்றுமே அவர்களுக்கும் தமிழ் சம்பந்தமில்லை என்பதை மீண்டும் ஒரு முறை வெற்றிகரமாக நிரூபித்திருக்கிறார்கள். தமிழக மக்கள் கொரோனா 2வது அலையிலிருந்து காக்கப்பட்டு 3வது அலைக்கு செல்லாமல் இருப்பதற்கு தங்களுக்கு தாங்களே கட்டுப்பாடை விரித்து கொண்டிருக்கின்ற நிலையிலே, எந்த ஒரு அரசியல் நிகழ்வுகளும் இல்லாத நிலையிலே பாஜக ஆசீர்வாத யாத்திரை என்ற இந்த புதிய நாடகத்தை நிறைவேற்றியிருக்கிறது. எப்படி வேல் யாத்திரையில் அவர்கள் பெற்ற வெற்றி மிகப்பெரிய வெற்றியை பெற்று தமிழகத்தினுடைய ஆட்சி பொறுப்பில் பாஜக முதல் முறையாக அமர்ந்ததோ, வேல் யாத்திரை நடந்து அப்படிப்பட்ட மிகப்பெரிய வெற்றியாக இதை பார்க்க வேண்டும் என்றால், அவர்களை பொறுத்தமட்டில் வேல் யாத்திரையில் அவர்கள் அடைந்த மக்களுக்கும் இந்த யாத்திரை என்ற கலாச்சாரத்திற்கும், யாத்திரை கலாச்சாரம் தமிழ்நாட்டிலே என்றும் விடுபட்டதில்லை, தமிழகத்தை பொறுத்தமட்டிலே தமிழ் மண்ணுக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் என்றுமே பிஜேபி விரோதி என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறார்கள். பாஜகவை பொறுத்தமட்டிலே ஒரு பட்டியலினத்துறை அமைச்சராக இருந்த, கேபினெட் அமைச்சராக இருந்த திரு ராஜா அவர்களை 2G என்று பொய் குற்றச்சாட்டு சொல்லி அவரை பதவியிலிருந்து நீக்கி அவரை இப்போ சிறைக்கு செல்ல வேண்டும் என்று போராடிய கட்சி பாஜக. பட்டியலினத்தின் மேல் திடீர் பாசம் வந்திருப்பது வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருக்கிறது. அதுவும் ஒன்றுமில்லாத இணையமைச்சர் தொகுதி துறையில் இணையமைச்சருக்கு எந்த வேலையும் கிடையாது, கேபினெட் அமைச்சர் ஆக கூட ஆக்காதவர்கள் வெறும் இணையத்துறை அமைச்சராக ஆக்கியதை இவ்வளவு வெட்டி கொண்டாடி கொண்டிருப்பது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம். பட்டியலின மக்களுடைய மிக முக்கியமான பிரச்சனைகளை பற்றி பேசாமல் யாரோ ஒரு 4 அமைச்சர்களை இணையமைச்சராக ஆக்கிவிட்டதனால் பட்டியலினத்துறை அமைச்சர் பட்டியலின மக்களுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்துவிட்டதை போல காட்டிக்கொள்ள முயற்சிக்கும் பாஜகவினுடைய இந்த நாடகம் தமிழகத்திலே பலிக்காது. ஒரு வருடத்திற்கு டீசல் பெட்ரோல் விலை உயர்வால், அதாவது 2014 எக்ஸைஸ் டியூட்டியாக 9 ரூபாய் மத்திய அரசு ஒன்றிய அரசு விதித்து கொண்டிருந்தது. இப்பொழுது 32 ரூபா ஒரு லிட்டர் பெட்ரோலில் 9 ரூபாயிலிருந்து 32 ரூபாய் ஆக்கிய பெருமை நிர்மலா சீதாராமனையும் பிஜேபியையும் சாரும். ஒன்று. ரெண்டாவது, ஒரு ஆண்டுக்கு 3,00,000 கோடி ரூபாய் வரை இவர்கள் பெட்ரோல் டீசல் விலை உயர்வினால் வருகின்ற வரியினால் சம்பாதிக்கிறார்கள். மத்திய அரசு ஒன்றிய அரசுக்கு வருமானம் 3,00,000 கோடி ரூபாய் வருது. கடந்த 7 ஆண்டுகளிலே எத்தனை கோடி ரூபாய் இவர்கள் பாஜகவுடைய அரசு
பெட்ரோல் டீசல் விலையால் சம்பாதித்திருக்கு. 120,000 கோடி ரூபா ஒரு டாக்ஸ் பத்திரம் வித்தது வந்து இந்த வருஷத்துக்கு கட்ட வேண்டியது 10,000 கோடி ரூபா தான். அதுக்கு ஒரு வருஷத்துக்கு 10,000 கோடி ரூபா தான் அந்த வருஷ மத்திய அரசினுடைய இழப்பாக அதிலிருந்து கட்ட வேண்டும். இப்படிப்பட்ட பொய்க்கணக்குகளை காட்டுவதை நிர்மலா சீதாராமன் நிறுத்தி கொள்ள வேண்டும். இந்தியாவினுடைய மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்ற பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டும். ஒன்றிய அரசினுடைய வரியாக எப்படி தமிழக அரசு சொன்ன வார்த்தையை 22-23 ரூபாய் வரி குறைத்திருக்கிறதோ அதே போல் இவர்கள் 32 ரூபாய் ஆக்கியதை மன்மோகன் சிங் அரசு விட்டு சென்ற 9 ரூபாய்க்கு கொண்டு வந்தாலே பிரச்சனை பெட்ரோல் டீசல் விலை குறைந்துவிடும். 32 ரூபாயாக்க 1 லிட்டர் பெட்ரோலில் நீங்களும் நானும் போடுகின்ற பெட்ரோலில் 1 லிட்டர் பெட்ரோலில் 32 ரூபாய் வரியாக நிர்மலா சீதாராமன் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார். அதே மன்மோகன் சிங் அவர்கள் அரசில் இருந்து 9 ரூபாய்க்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதை நிறைவேற்ற திராணி இருக்கிறதா நிர்மலா சீதாராமனுக்கு? இவர்களை பொறுத்த மட்டும் இல்லை, அனைத்து பழி வரும் பொழுதெல்லாம் மற்றவர்கள் மேல் போடுவதும் பெருமை வரும் பொழுதெல்லாம் தானும் தனது பிரதமர் மோடி மட்டுமே அதற்கு காரணம் என்பதும் இவர்களுடைய வாடிக்கையான நாடகம். ஒவ்வொரு முறையும் ஜிஎஸ்டி கூடும் பொழுதும் இந்த விலைவாசி பிரச்சனையும் மற்ற பிரச்சனைகளும் பற்றி மாநில அரசும் ஒன்றிய அரசுகளும் சேர்ந்து பேசிக்கொண்டுதான் இருக்கின்றன. அவர்களை பொறுத்த மட்டுமில்லை, தேவையில்லாத ஒரு புதிய கோணத்தை கொடுப்பதற்காக நிர்மலா சீதாராமன் 125 ஒரு லிட்டர் ஒரு சிலிண்டருக்கு 125 ரூபாய் கூடப்பட்டிருக்கிறது சிலிண்டர் விலை. இப்போ இந்த 4-6 மாதத்தில் 125 ரூபா சிலிண்டர் விலை கூட்டிருக்கு. இதை எல்லாத்தையும் மறக்கடிக்க வேண்டும் என்றால் புதிய விஷயத்தை சொல்லணும். ஒரு கூட்டம் போடணும், கூட்டம் போட்டால் சரியாயிரும். கூட்டம் போட்டு சரி பண்ணுறதுக்கு வச்சிருக்கு யார் வரிகள் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க நம்மளுக்கு மனம் இருக்கணுமே. மோடிக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் 32 ரூபா டீசலுக்கு ஒரு டீசலுக்கும் ஒரு பெட்ரோலுக்கும் கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கோமே, இது நியாயமா? 9 ரூபா தானே கொடுத்து மன்மோகன் சிங் அரசில் வாங்கிட்டு இருந்தாங்க, அந்த வரிக்கு கொண்டு போகிறது தான் நியாயமா? 32 ரூபா நியாயமா அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய பொறுப்பு நிர்மலா சீதாராமனுடைய. அதை விட்டுவிட்டு முதல்ல நிர்மலா சீதாராமன் சொல்லுவாங்க மாநில அரசெல்லாம் உட்காந்து பேசணும்பாங்க, அதுக்கடுத்து எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்கள் அனைத்து உட்காந்து பேசணும்பாங்க, அதுக்கடுத்து எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகள் அனைத்தும் உட்காந்து பேசணும்பாங்க. இது புது பேசிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் விலைவாசி குறையிறது உங்களுக்கு எனக்கும் குறைய போகிறதே இல்லை. அதுக்கு குறைய வேண்டியது என்னட்டா, 32 ரூபா டேக்ஸ் போடுற கவர்மெண்ட்டு 9 ரூபாய் ஆக்கணும். அதை செய்ய வேண்டியது நிர்மலா சீதாராமனுடைய பொறுப்பு. அவர் கமலஹாசன் அவர் முதல்ல கமலஹாசன் அவருடைய கருத்து நமக்கு புரியுதாங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது வெறும் விஞ்ஞானிகளுக்கு மட்டும்தான் புரியும், அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அவரை பொறுத்த மட்டும் தமிழகத்தினுடைய இடைக்கால பட்ஜெட் இந்த அரசினுடைய மிக முக்கியமான இந்தியா முழுவதும் பார்க்கப்படுகின்ற ஒரு பட்ஜெட்டாக மாறியிருக்கிறது. சில முக்கிய இந்தியாவுடைய மிக முக்கியமான அரசியல்வாதிகள் அனைவரும் பாராட்டக்கூடிய பட்ஜெட்டாக இந்த பிரசு மாறியிருக்கிறது. இதை பொறுத்த மட்டும் டீசல் பெட்ரோல் விலை குறைப்பு என்பது எந்த மாநில அரசும் செய்ய முடியாத ஒரு முக்கியமான நடப்பை எடுத்திருக்கிறார்கள். இது ஒரு முற்போக்கு சிந்தனையான பட்ஜெட் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது.